நான் இருக்கிற ஐடி துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம், எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சோம், நான் என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை எல்லாமே இருந்தோம், எனக்கு அந்த நான் பிடித்த ஒரு விஷயத்தை செய்யலை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன். அந்த மாற்றி யோசித்ததுனால இன்றைக்கி வந்து வேட்டுகோ தமிழ் அப்படிங்கிற சேனல் வழியாக என்னை வந்து 600,000 பேர் பின்தொடர்றீங்க. ஸோ இந்த நிலைக்கு நான் வர காரணமாக இருந்தது என்னுடைய அந்த லைஃப் ஜேர்னியை நம்ம பார்த்தோம். இதிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ், இந்த சக்ஸஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அதை நான் உங்ககிட்ட வந்து கன்சாலிடேட்டடாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பிடிச்சது அப்படின்னு வந்து நான் இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறது, டூர் போகிறது, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன், வீடியோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி ட்ரெண்டில் இன்றைக்கி வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த காலகட்டத்துக்கு அதை வந்து எப்படி எந்த வழியாக நம்ம வந்து அதை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசித்த போது தான் இந்த யூடியூப் எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த துறை, உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் எந்த துறையில் அப்ளை பண்ணலாம், எந்த வடிவில் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உடனே கிடச்சிடாது, பல மாதங்கள் பல வருடங்கள் ஆச்சு எனக்கு இந்த நிலைக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வேணும். ஒரு ஒரு நான் எனக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறேன், அதை நான் சரியாக செய்கிறேன், சரியாக செய்யணும், சரியாக செய்யலைனாலும் அதை கற்றுக்கிட்டு நம்ம சரியாக செய்யணும். சரியாக செய்யும்போது இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல, பட் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ இருந்தது தெரியுங்களா? இந்த வேட்டுகோ அப்படிங்கிற பேர் வைக்கும்போதே இருந்தது. இந்த வேட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கே நான் சில வாரங்கள் சில மாதங்கள் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வேட்டுகோ அப்படின்னு தான் வச்சு அந்த ஐடி க்ரியேட் பண்ணேன். அப்போ நான் யோசித்தேன், இப்போ வந்து நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த சில்வர் பட்டன் கொடுப்பாங்கள்ல, அந்த பட்டனில் வந்து ஜஸ்ட்டு வேட்டுகோ அப்படின்னு வந்தால் நல்லாயிருக்காது, ஏதாவது ஒரு அடையாளமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தமிழை சேர்த்தேன். ஸோ வேட்டுகோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் பட்டனில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சேனலே ஆரம்பிக்காத போது அந்த பேர் வைக்கும்போதே நான் வந்து அதை தீர்மானித்தேன். ஒரு நாள் நம்ம வந்து அந்த நிலையை அடைவோம், அது அடையும் போது அது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், அதை சரியாக செய்யும்போது வரும். ஸோ அப்போ வந்து 100-200 வியூஸ் வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ், அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு வந்து அப்படி வந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, அது வந்து இந்த காலகட்டத்துக்கு அதை எப்படி கரெக்டாக எந்த துறையில் கரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து தொடர்ந்து செய்யுங்க. சக்ஸஸ் உடனே கிடைக்காது, பட் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் லக்கு அதெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க, லக் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும். என்னுடைய வீடியோஸ்லேயே நான் நிறையா காமிச்சிருப்பேன், இப்போ நான் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு லக்கே கிடையாது. ஸோ நான் எனக்கு வந்து 90% நான் செய்கிற முதல் டைம் செய்கிற எந்த வேலையும் எனக்கு வந்து நடக்காது, திரும்ப செய்வேன் திரும்ப செய்வேன். ஏன்னா நான் கரெக்டாக செய்கிறேன், கரெக்டாக கேட்டு இப்போ கரெக்டாக செய்கிறேன்னா எல்லோரும் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எனக்கு கிடைக்காது, பட் நான் திரும்ப திரும்ப அதை விடாமல் செய்வேன். ஏதாவது தவறு இருந்ததுன்னா திருத்திட்டு செய்வேன். அது எனக்கு எல்லா விஷயத்துலேயும் அது கிடைச்சது. நான் வீசா கிடைச்சதாக இருக்கட்டும், வீசா கிடைச்சி அமெரிக்கா போனதாக இருக்கட்டும், யூடியூப்பில் இந்த நிலைக்கு வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடனே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எனக்கு சக்ஸஸாக கிடைக்கல. ஸோ அதை தொடர்ந்து நான் செஞ்சதுனால கிடைச்சிது. ஸோ இது ஒன்று. இன்னொரு விஷயம், அடுத்தவங்கள பார்த்து செய்யாதீங்க. நான் கூட ஒரு எனக்கு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சேனல் எனக்கு லிங்க் அனுப்பிச்சு, ஸோ இதே மாதிரி இதே இடத்துல போயிட்டு இந்த விஷயத்தை நீ செய், அது வந்து அந்த அந்த லாங்குவேஜில் தெலுங்கில் வந்து செம ஹிட்டாக இருக்குது, நீ வந்து தமிழில் அதே இடத்துக்கு போயிட்டு அதே செய், அதே மாதிரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் செஞ்சதில்லை. நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பெருசாக நான் என்னுடைய அந்த ட்ராவல் கேட்டகரியில் இருக்கிற சேனல் வந்து நான் பெருசாக பார்க்கவே மாட்டேன். ஏன்னா வந்து அதை பார்த்து நம்ம வந்து அது மாதிரி செஞ்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு அந்த நிலைக்கு வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து புதுசாக நமக்கு என்ன தோணுதோ, நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஊட்டி போகிறேன், போட் ஹவுஸ் போகிறேன் அப்படின்னா, நமக்கு யதார்த்தமாக அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு 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 அந்த ஸ்கிரிப்ட் வரும் மைண்டில். ஸோ இப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளோ வரும். ஸோ அந்த ஃப்ளோவில் பண்ணு. ஏற்கனவே யார் யாரெல்லாம் வந்து போட்டோஸ் வீடியோ போட்டிருக்காங்க, ஸோ அதை பார்த்து அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட பெஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கிறது, இவங்களோட பெஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கிறது, இது மாதிரி நான் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நான் அந்த வீடியோஸே நான் பார்க்குறது இல்லை, பார்க்குறதே வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ, இந்த டெக்னாலஜி வீடியோ இந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ட்ராவல் வீடியோஸ் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்தாலும் அப்படி பார்க்கலனாலும் விட மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, டே இது பாடுற, அதை பண்ணுற, அதை பண்ணுறா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த சக்ஸஸ்க்கான, அப்போ தான் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும். ஏன்னா அதை மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்காங்கல்ல. ஸோ உங்களை மாதிரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கணும். யூனிக்கான ஒரு விஷயத்தை செய்யுங்க, பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்யுங்க, சக்ஸஸ் உங்களை தேடி வரும்.